Hi friends, welcome to my YouTube channel. In this video, latest வந்திருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போற அப்டேட் என்ன அப்படினா, ட்ராய் வந்து ப்ரீபெய்ட் திட்டங்களுக்கு செல்லுபடியாக கூடிய காலத்தை 30 நாட்களா நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படினு சொல்லிட்டு தொலைதொடர்பு நிறுவனங்களுக்கு சொல்லிருக்காங்க. சோ அவங்களோட உத்தரவுல வந்து 30 நாளா நிர்ணயிக்க சொல்லி சொல்லிருக்காங்க. பட் இப்போ வந்து ப்ரீபெய்ட் ரீசார்ஜஸ்க்கு only வந்து பாத்தீங்கன்னா 28 நாளுக்கு தான் வாலிடி வந்து கொடுக்கறாங்க. சோ இதை வந்து 30 நாளா கொடுக்கணும் அப்படின்றதுதான் புதுசா வந்திருக்கக்கூடிய உத்தரவு. சோ இது எப்போ நடைமுறைக்கு வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்றது அடுத்த நெக்ஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ல தான் வந்து தெரியும். சோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய உத்தரவு என்ன அப்படின்னா, இசேவை மையங்கள் மூலமா கல்வி சான்றிதழ்கள், 23 வகையான கல்வி சான்றிதழ்களை இசேவை மையம் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருந்தாங்க. சோ என்னென்ன மாதிரியான சர்டிபிகேட் பெறலாம் அப்படின்றத டீடைலா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ கல்வி சான்றிதழ்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த 23 சான்றிதழ்களும் இனி நீங்க வந்து உங்களோட அருகாமையில இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் மூலமாவே அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுதான் இந்த அப்டேட். சோ அடுத்ததா வந்திருக்க புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, செல்போன் செயலி மூலம் வந்து மின்கட்டணம் கணக்கீடு செய்ய நடவடிக்கை அப்படின்றது. கைபேசி செயலி மூலம் மின்கட்டணம் கணக்கீடு பிப்ரவரி 1 முதல் சோதனை முறையில் வந்து தொடங்க மின்வாரியம் வந்து உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நுகர்வோரை மின் கட்டணத்தை கணக்கிடும் வகையில் கைபேசி செயலி வந்து வடிவமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்து மின் கட்டணத்தை வந்து கணக்கீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலியில் மின் மீட்டர் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த ஒரு சில நிமிடங்கள்ல மின் கட்டண ரசீது வந்து குறுஞ்செய்தி வாயிலாக நுகர்வோருக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதனை முயற்சியாக மின்வாரிய ஊழியர்களுக்கு செயலி வழங்கப்பட்டு பிப்ரவரி 1 முதல் வந்து பணிகளை தொடங்குறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இனி வந்து ஆப் மூலமா அவங்க வந்து இபி ரீடிங் எவ்வளோ அப்படின்றத கணக்கிட்டு கொள்ளலாம், நுகர்வோரை கணக்கிட்டு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்களோட ஊழியர்கள் மூலமா அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு இந்த செயலி வந்து ஏதுவா இருக்கு அப்படின்னா இந்த முறையை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் ரேஷன் கடையில மாதம் பொருட்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பா வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டாத கைவிரல் ரேகை வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்கான நடைமுறை இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து கைரேகை வந்து பதிவாக மாட்டேங்குது, சோ கைரேகை எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நிறைய கடைகள்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது இன்னொருத்தவங்க வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து அவங்களோட கைரேகை பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. சில பேர் வயதானவங்க மட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காம இருக்கிறனால அவங்களால மாதம் வந்து பொருள் வாங்குறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து தீர்வு காணும் வகையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கடையில கைரேகை வந்து பதிவு இயந்திரங்கள்ல கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடும்ப ஸ்மார்ட் அட்டையில இருக்கக்கூடிய கியூஆர் கோடை யூஸ் பண்ணி, அதாவது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றது மூலமா பொருட்களை வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்றது லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.